ஆகியோர்படி அதிக வெள்ளி விழா படங்களை கொடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான். கடைசி வெள்ளி விழா படமும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடையது வெளியான தகவல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறது முடியாதா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நந்திரா லட்சுமணன் இவர் பார்த்தீங்கன்னா இவருடைய சேனலில் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க, அதிக வெள்ளி விழா படங்களை கொடுத்தது யார், நடிகர்கள் பட்டியல் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு முதல்ல சிவாஜி கணேசன், இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதிக வெள்ளி விழா படங்களை கொடுத்துருக்காங்க அப்படின்ற தகவல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் கடைசி வெள்ளி விழா படமும் சொல்லியிருக்காங்க. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபாலி. கபாலி படம் வந்தப்போ சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நெருப்புடா நெருங்குடா பார்ப்போம் அப்படின்னு யாரும் வாயும் முணுங்காத வாயே கிடையாது, அப்படி ஒரு அதிசயங்களை நிகழ்த்திட்டு போயிட்டாரு. கபாலிடா அப்படின்னு ஒரு ஒரு டயலாக்கும் அப்படி அற்புதமாக, இன்றைக்கும் கேட்டாலும் அனல் பறக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா மதுரையில் கிட்டத்தட்ட 365 நாளுக்கு மேலே சாதனை படிச்சிருக்குங்க. இதெல்லாம் இனிமேல் எல்லா நடிகர்களுக்கும் ஒரு கனவாக தான் இருக்கும். ஏன்னா இந்த ரெக்கார்டை யாரும் பீட் பண்ண முடியாது. ஏன்னா கடைசி வெள்ளி விழா படம் அதுவும் 365 நாள் ஓடியிருக்கு. இனிமேல் வரும் நடிகர்களுடைய படம் ஓடணும் அப்படின்னாக்கா வாடகைக்கு ஒரு தியேட்டரை வாங்கி அதில் வேணால் டெய்லியும் அந்த படத்தை ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் ஆட்கள் யாரும் வரமாட்டாங்க. வேணால் ஒரு 365 நாள் அதுமாரி வெள்ளி விழா கொண்டாடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சும்மா ஒரு மோன அடிச்சுக்கலாம், தம்பட்டை அடிச்சுக்கலாம் வேணா. ஆனால் இது போல் ஒரு அற்புதம் நம்ம தலைவர் போல் வேறு யாரும் நிகழ்த்த முடியாது. அது வெறித்தனமான சாதனை இது. ஏன்னா வெள்ளி விழா என்றது அது பெரிய அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிக நாள் எந்த படம் ஓடுதோ அதுதான் வெற்றி படம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ வசூல் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கணக்கெடுப்பு. இது எப்படியோ கணக்கெடுப்புலேயும் நம்ம தலைவர் தான், அதாவது விஜய் அவர்கள் படம் நடிக்க வந்தப்போ தலைவர் தான் நம்பர் ஒன். விஜய் அவர்கள் இப்போ சினிமா விட்டு போகிறேன்னு சொல்கிறாரு, இப்போவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் நம்பர் ஒன். சித்ரா லட்சுமணன் அவர்கள் பேசி அந்த வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கணுன்னா கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனை எடுக்கிறேன், பாருங்கள். நீங்கள் சொல்லுங்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கபாலி படம் பல சாதனைகளை படைச்சது எல்லாருக்கும் தெரியும். 6 நாளில் பார்த்தீங்கன்னா 320 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்ற தகவல் நம்ம தானே சார் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 300 கோடியும் பிடிச்சிக்கிட்டு தான் ஒழிக்கின்னு இருக்காங்க. ஆனால் தானும் சார் இப்போ 1000 கோடிக்கிட்ட வசூல பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இன்னமும் எல்லாம் 300 கோடி அப்படி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு 1000 கோடிக்கு மேலே வசூல் பண்ண முதல் படம் நம்ம கபாலி படம் அப்படின்றது பெருமைக்குரிய விஷயம். இதை நான் சொல்லுங்க, ப்ரொடியூசரே சொல்லிட்டாரு தானு அவர்கள். எது எப்படியோ நீங்கள் சொல்லுங்கள், கபாலி படத்தை நீங்கள் எத்தனை தடவை பார்த்தீங்க, எந்த தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.